Hi friends, welcome back to our channel. In this video, we will see Chinua Achebe Love Cycle abdingra, or a poem or a summary. So, in this video, we will see a true lovers. In this video, we will see a situation ஒரு Chinua Achebe ரொம்ப அழகாவே வந்து சொல்லிருப்பாரு. So, this Love Cycle அப்படிங்கற ஒரு டைட்டலும் பார்த்தோம் அப்படினா ரொம்பவே அழகா மேட்ச் ஆகற மாதிரி இந்த போம் வந்து எழுதி இருப்பாரு. So, இதல ஸ்டார்டிங்ல அதாவது வந்து பார்த்தோம்னா லவ்வர்ஸ் அப்படினாவே பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள சில ஊடல்கள் சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும். So, அந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணி வராங்க அண்ட் ஃபைனலா வந்து அவங்க எப்படி எல்லாம் வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு வியூவும் இதல உங்களுக்கு வந்து கிடைக்கும். So, இந்த போம் வந்து கேக்குறதுக்கும் அண்ட் படிக்கிறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் சோ அந்த போம் தான் இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம் சோ இது லைஃப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படினா கண்டிப்பா வந்துட்டு ஒரு விஷயத்தை உணர்த்தற மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படினா லவ்வர்ஸ் அப்படிங்கற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு சின்னுவா அச்சுபி வந்துட்டு அழகா வந்து மெட்டஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு சூரியனோ நிலமோ வந்துட்டு அதாவது பூமியை வந்து லவ் பண்ற மாதிரி ஒரு அழகா ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு திங்கிங்கோட நமக்கு வந்து இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாரு சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நேரடியாக நம்ம வந்துட்டு ஆத்தர் நோட்டை பார்த்துட்டு போமோட சமரியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சோ இந்த போம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்வா அச்பி வந்துட்டு எழுதியிருப்பாரு சோ அவருடைய ஷார்ட் நோட் பார்த்தோம்னா சின்வா அச்பி வந்து அதாவது 1930ல வந்து பிறந்திருப்பாரு ஸோ அவர் டயட் ஆனது பார்த்தோம் அப்படின்னா 21st March 2013ல தான் டயட் ஆகிருப்பாரு ஸோ சின்வா அச்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா நைஜீரியன் நாவலிஸ்டாக இருக்கார் ஓகேங்களா ஸோ ஒரு நைஜீரியன் ரைட்டர்ஸில் ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்டான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லிட்ரேச்சர் பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சின்வா அச்பியை பற்றி தெரியாமல் இருக்காது அட்லீஸ்ட் அவங்க வந்து பார்த்தோம்னா திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அந்த நாவல் மூலமாக வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு ரைட்டர் அப்படின்னா அது நம்ம சின்வா அச்பி தான் ஸோ இவர் வந்து ஒரு கிரேட் நாவலிஸ்ட்டாகவும் இருக்காங்க அண்ட் போய்ட் ரைட்டராகவும் இருக்கார் அஸ் அ சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக் ரைட்டராகவும் இருக்கார் அதாவது வந்து போயம்ஸும் எழுதியிருக்காரு அண்ட் மற்றவங்களை பற்றி கிரிட்டிசிசமும் வந்துட்டு பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஹூ இஸ் ரெக்கார்டட் அஸ் அ சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் மாடர்ன் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் வந்துட்டு ஒரு மையப்படுத்தப்பட்ட அதாவது ஒரு சென்ட்ரல் ஃபிகர் ஓகேங்களா ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னா அது நம்ம சின்வா அச்பி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பேட்ரியாட்டிக்கான நிறைய விஷயங்களை வந்து அதாவது தேசப்பற்று மிக்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய குழுக்கு வந்துட்டு குழு மக்களுக்காக போராடுற விதமாக நிறைய ரைட்டிங்ஸ் எழுதியிருப்பார் ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் மேக்னம் ஓபஸ் ஓகேங்களா ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் வந்து பார்த்தோம்னா மேக்னம் ஓபஸ் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா திங்ஸ் ஃபால் அப்பார்ட் 1958 வந்து எழுதியிருப்பார் ஸோ இந்த ஒரு நாவல் மூலமாக அவர் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த ஒரு நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸை பிடிச்சிது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அலாங் வித் திங்ஸ் ஃபால் அபார்ட் ஹிஸ் நோ லாங்கர் அட் ஈசி ஸோ அதோட சேர்ந்து பார்த்தோம்னா நோ லாங்கர் அட் ஈசி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காரு அண்ட் ஏர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காரு ஸோ இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே மூணு அதாவது திங்ஸ் ஃபால் அபார்ட் அண்ட் நோ லாங்கர் அட் ஈசி அண்ட் ஏர் ஆஃப் காட் அப்படிங்கிற இந்த மூணு ரைட்டிங்ஸும் வந்து பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கன் ட்ரையாலஜி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கே ஆஃப்ரிக்கன் ட்ரையாலஜிங்கிற ஒரு டைட்டிலே கொடுக்குற அளவுக்கு இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து இருந்திருக்கு இது மூணுமே வந்து பார்த்தோம்னா அழகாகவே வந்துட்டு ஒரு கருப்பின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஓகேங்களா அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட சுதந்திரத்தை பறித்து வச்சுருந்த சில நபர்களை பற்றி பேசுகிற மாதிரி இந்த நாவல்ஸ் எல்லாமே எழுதியிருப்பார் லேட்டர் நாவல்ஸ் இன்க்ளூட் அ மேன் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இவருடைய மேன் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற ஒரு நாவலும் நல்ல ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் அண்டு ஆண்ட் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் அண்டு ஆண்ட் ஹில்ஸ் ஆஃப் த செவனாக் அப்படிங்கிற ஒரு நாவல் அண்ட் இது எல்லாமே அவருடைய ஃபேமஸான நாவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷேக்ஸ்பியரை சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னா அது நம்ம சின்வா அச்பி தான் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு ஹிண்ட் வந்து பார்த்தோம்னா நான் வந்துட்டு விக்கிபீடியாவில் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் இவரை பற்றி நிறைய இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கன்ஃபார்மாக நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஆத்தர் நோட்டு இன்னும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதில் வந்து நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போயமோட சம்மரியை வந்து பார்க்கலாம் ஸோ லவ் சைக்கிள் பை சின்வா அச்பி ஸோ லவ் சைக்கிள் சைக்கிள் அப்படின்னா ரவுண்டு ஓகேங்களா ஸோ ஒரு ரவுண்டு அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ நம்ம வந்துட்டு அதிகமாக கேட்ட டைலாக் மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் அது மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்குவோம் ஸோ ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா அது திரும்ப கண்டிப்பாக நமக்கு வந்து நடக்கும் ஸோ லைஃப் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி தான் சுற்றி சுற்றி தான் அதுதான் வரும் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி தான் இந்த போமை வந்து பார்த்தோம்னா அழகாக எழுதியிருப்பாங்க அட் டான்ஸ் ஸ்லோலி ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை பார்த்துக்குங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் லாஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் ஒரு லிங்க் இருக்கும்
ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு அழகாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அட் டான் ஸ்லோலி தி சன் வித் ட்ராவ்ஸ் ஹிஸ் லாங் மிஸ்டி ஆர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ரேஸ், ஓகேங்களா? ஸோ எம்ப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட் டான் ஸ்லோலி அப்படியே வந்துட்டு போயமோட ஸ்டார்டிங் பார்த்தோம் அப்படின்னா அழகாக அப்படியே அந்த டான் அதிகாலை பொழுது வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. His sun withdraws his long misty arms, ஓகேங்களா? ஸோ அந்த சூரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி, ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே நைட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகாலை பொழுதில் ஒரு மூடு பனியோடு இருக்குது, அது வந்து வித்ட்ரா பண்ணுது. ஆல்ரெடி அங்கே அலோவ் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம், அதாவது வந்து என்ன அப்படின்னா மிஸ்டி, அப்படியே பனி மூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சூரிய ஒளிக்கதிர் வந்து வர வர அங்கே அப்படியே அழகாக வந்துட்டு அந்த சூரியனுடைய இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதனுடைய லாங் மிஸ்டி ஆர்ம்ஸ், அந்த சூரியனுடைய மிஸ்டி ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த சூரியனோட பெரிய மிகப்பெரிய கைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே அழகாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூமிக்கிட்டேருந்து அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி, ஓகே, மிஸ்டி ஆர்ம்ஸ், மேக மூட்டங்கள், அதாவது பனி மூட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை சூழ்ந்து இருந்திருக்கும், அதிலிருந்து அப்படியே ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பூமி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எம்ப்ரேஸாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த லாங் மிஸ்டி ஆர்ம்ஸ்னால அந்த சூரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து கட்டி தழுவி இருக்கும், அப்படியே வந்துட்டு அரவணைப்போடு அப்படியே வச்சுருந்துருக்கோம். அதிகாலை பொழுது வர வர அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஹாப்பி லவ்வர்ஸ் ஹூஸ் எக்ஸர்ஷன் லீவ் நோ ஆஃப்டர் டேஸ்ட் நார் ஸ்லஷ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ப்ராக்கெட்டில் வந்துட்டு அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆஃப் லவ்ஸ் கம்பியூஷன் எர்த் பெர்ஃப்யூம்டு இன் டியூ ட்ராப் ஃப்ராக்ரன்ஸ் வேக்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹூஸ் எக்ஸன், ஸோ அந்த ஹாப்பி லவ்வர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சூரியனும் அண்டு வந்து நிலமும். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க. ஸோ அப்படி வெளியே வரும்போது பார்த்தோம்னா நோ ஆஃப்டர் டேஸ்ட், ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த எக்ஸன் அப்படிங்கிறத டியூட்டி எஃபோர்ட்ஸ் அப்புறம் எடுக்கிற மாதிரி நிறைய மீனிங்ஸில் இருக்குது. ஸோ நான் கரெக்டான ஒரு வேர்டை நான் வந்து இந்த போயமுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அவங்க அந்த முயற்சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரும்போது நோ ஆஃப்டர் டேஸ்ட். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அதற்கான எந்த ஒரு டேஸ்ட் எந்த ஒரு சுவையும் வந்து அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. அண்டு நோர் நார்ஸ்லெஸ், ஸோ அவங்க இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஓகேங்களா? ஸோ அதனுடைய எண்ணமும் அங்கே கிடையாது. அண்டு நார்ஸ்லெஸ் ஸ்லஷ் அப்படின்னா மெல்டட் அப்புறம் சேர் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து அதனால் வந்துட்டு எந்த வித பாதிப்பும் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஆஃப் லவ்ஸ் கம்பியூஷன், ஓகேங்களா? ஸோ அப்படியே அதிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. அண்டு பேர்னிங், ஓகே, ஸோ கம்பியூஷன் அப்படின்னா பேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பேர்ன் பண்ணுற மாதிரி எரிக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலையும் கிடையாது, ஓகேங்களா? எர்த் பெர்ஃப்யூம்டு இன் டியூ ட்ராப் ஃப்ராக்ரன்ஸ் வேக்ஸ். ஸோ இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே அப்படியே வெளியில் வந்து எர்த் வந்து ரிலீஸ் ஆகுது சூரியன்கிட்ட இருந்து. அப்படி ரிலீஸ் ஆகும்போது அப்படியே பெர்ஃப்யூம்டு இன் டியூ ட்ராப், ஓகேங்களா? ஸோ அதில் இருக்க அந்த சூரிய கதிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பூமி மேலே படப்பட என்ன ஆகுதுன்னா அந்த புற்கள் மேலே இருக்க அந்த டியூ ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பனித்துளிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகி விழுகுது. அண்டு அதனால் வந்து அங்கே இருக்க ஃப்ராக்ரன்ஸ் மலர்களில் இருக்க வாசனைகள் வந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து சூரியன் வந்து பூமிகிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டுருக்கு. அண்டு பூமியை வந்து இந்த அழகாக லவ்லியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு நறுமண சுவையோடு அப்படி நறுமணங்களோட பூமியை எழுப்புற மாதிரி இந்த போம் வந்து அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. டு விஸ்பர்ஸ், ஓகேங்களா? விஸ்பர்ஸ் அப்படின்னா சாஃப்ட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரகசியம் பேசுறது முணுமுணுக்கிறது ரகசியம் பேசுறது இந்த மாதிரி சொல்லுவோம். டு விஸ்பர்ஸ் ஆஃப் சாஃப்ட் ஐடு லைட் லேட்டர் ஹீ வில் வியர் அவுட் ஹிஸ் டெம்பர் ப்ளாங்கிங் தி வேஸ்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் ஹேவன் அண்ட் டேக் இட், ஓகேங்களா? ஸோ டு விஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் பார்த்தோம்னா சாஃப்ட் ஸ்பீக், அதாவது பூமியையும் அண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியனையும் சாஃப்ட் ஸ்பீக்கர் அதாவது ரகசியமாக பேசுகிற மாதிரியான ஒரு இதில் சொல்கிறோம். ஸோ அண்டு சாஃப்ட் ஐடு லைட்டு, ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க அதிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. அண்டு சூரியனோட கதிர்கள் வந்து சாஃப்ட் ஐடு லைட்டு, அந்த சூரியனோட கதிர்கள் வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஐடு லைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அதிகம். லேட்டர் ஹி வில் வியர் அவுட் ஹிஸ் டெம்பர், ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த அந்த சூரிய கதிர்களுடைய தாக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டராக வந்து அதிகமாக அப்படியே ஆரம்பிக்குது, அதாவது சூரியனோட ஆதிக்கம் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளாக நாளாக அங்கே வந்துட்டு மேல் கேரக்டர் வந்து எப்படி வந்துட்டு
டாமினன் பண்ணுற மாதிரி, பெண்ணை வந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி உச்சகட்ட நிலை. ஸோ அந்த சூரியனோட ஒளி கதிர் பார்த்தோம்னா அப்படியே அதிகமாக அப்படியே அங்கே வந்துட்டு இறங்க ஆரம்பிக்குது. பிளாகிங் த வேஸ்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் ஹேவன் அண்ட் டேக் இட். ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப அரவணைப்போட அப்படியே வந்துட்டு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த பூமி வந்து சூரியனுடைய அதிகாலை பொழுதில் அரவணைப்பில் இருந்திருக்கும். அப்படியே மதிய நேரம் வர வர அந்த சூரியனுடைய ஒளி கதிர் அதிகமாகுது. ஸோ அதனுடைய டெம்பரன்ஸ் ஓகேங்களா, ஸோ அதனுடைய தாக்கம் அதிகமாகுது. அதோட ஹீட்டை வந்து பூமியால் தாங்கவே முடியாது. கிட்டத்தட்ட வேஸ்ட் ஆஃப் ஏக்கர்ஸ், அதிக அளவில் வந்து பல ஏக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நிலப்பகுதிகள் மேலே எல்லாமே வந்து சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அழகாக வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த சூரியன் வந்து பூமி கிட்டே கொடுத்துருந்த அந்த சொர்க்கம் மாதிரியான ஒரு கிளைமேட்டை வந்து திரும்ப எடுக்குது ஓகேங்களா. சூரியன் வந்து எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்டு அவுட் ஆஃப் ஹேர் இன் பேர்னிங், அண்டு அந்த சொர்க்க மாதிரியாக இருந்த அந்த ஒரு அமைப்பிலிருந்து அந்த பூமியை எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னு, அவுட் ஆஃப் ஹேர் இன் பேர்னிங், அந்த பூமியை வந்து அப்படியே பேர்னிங் எரியற மாதிரி தக தகுன்னு அந்த வெயிலோட கொடுமை தாங்காமல் எவ்வளோக்கு அவ்வளோ ஹீட்டை அது மேலே கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹீட்டை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு பெண்கள் மேலே கோவப்படுறத இந்த இடத்துல வந்து அவர் வந்து அழகாக வந்து மெட்டஃபர் பண்ணி காட்டியிருப்பார். அண்ட் டாட்ஸ் ஆஃப் ஆங்கர், ஸோ டாட்ஸ் அப்படின்னா ஸ்மால் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியன் வந்து சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் ஏரோ மாதிரி அப்படியே நம்ம வந்துட்டு எய்ம் பண்ணி அடிப்போம் பார்த்தீங்களா, அம்பு ஓகேங்களா, வில் அம்பு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து பூமி மேலே அப்படியே அம்பு எய்துற மாதிரி இருக்கான். ஸோ அந்த மாதிரி டார்ட் ஏரோஸை வந்துட்டு அப்படியே கோவத்தை வந்து செலுத்துகிற மாதிரி அதோட ஒளி கதிர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாங் அக்கஸ்டம்டு டு சச் கேப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வல் தான் ஓகேங்களா, யூஸ்வல் தான். ஸோ இது வந்து டெய்லியும் அதாவது வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நடக்கிறது கிடையாது, இது எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மதிய வேலையில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு சச் கேப்ரைஸ், கேப்ரைஸ் அப்படின்னா சடன் சேஞ்ச் ஆஃப் மூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா அன்ன வரைக்கும் அன்பாக இருந்தவங்க டக்குன்னு வந்துட்டு திடீர்னு கோவப்பட்ட மாதிரி இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சி வெயிட்ஸ் பேட்டியன்ட்லி, பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூமி வந்து எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சன்லைட் மேலே படும்போது கூட அந்த பூமி வந்துட்டு அந்த கோவத்தை பொறுத்துக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ ரொம்ப அப்படியே அமைதியாக வந்துட்டு பொறுமை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா, ஸோ பெண்கள் அப்படின்னாவே பொறுமையானவர்கள், பூமி தாய் பொறுமையானவள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பூமி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பொறுமையாக வந்துட்டு அந்த வேதனைகளை அந்த ஒரு தாக்கத்தை வந்து தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ஈவினிங் வென் தாட்ஸ் ஆஃப் அனதர் நைட் வில் ரீஸ்டோர் ஹிஸ் மெல்லோனஸ். ஸோ அந்த பூமி நினச்சிக்குது கண்டிப்பாக வந்து ஈவினிங் வரும். ஸோ அந்த ஈவினிங் வந்துட்டு அனதர் நைட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த நைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரீஸ்டோர் ஹிஸ் மெல்லோனஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும்போதே அரவணைப்போட அன்போட அரவணைப்போட சூரியன் வந்து வச்சிருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடியும் பொழுது அதனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ நைட்டு வந்து போகுது. ஸோ நைட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரீஸ்டோர் த மெல்லோனஸ், மறுபடியும் அந்த பூமி அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களுடைய வேகம் வந்து குறைய ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த சூரியன் வந்துட்டு இதமாக பூமியை அரவணைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த பூமி வந்து அப்படியே அழகாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்டுஹர் பவர், ஸோ ரீஸ்டோர் ஹிஸ் மெல்லோனஸ் அண்டுஹர் பவர். ஸோ ரீஸ்டோர் பண்ண அதனுடைய மென்மையான ஒரு தன்மை வந்து மறுபடியும் வரும். அண்டு மறுபடியும் இப்போ வந்து பூமியோடைய ஆதிக்கம் வந்துட்டு அந்த சூரியன் மேலே விழப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபைனலாக வந்து சொல்வார். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா காலையில் பிரச்சனை அப்படின்னா சாயங்காலம் அது வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனைகள் வந்து எவ்வளோ தான் வந்தாலும் அதை பொறுமையாக சகிச்சு போய்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த போயம் மூலமாக வந்து சின்ன அச்சுபி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் பூமியும் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் அதாவது மாலை பொழுது வரும். ஸோ மாலை பொழுதில் எனக்கான நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பூமி சொல்ற மாதிரி இந்த போயம் வந்து முடிச்சிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தூரம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.